ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் உலகம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட டிமோன் இருக்காங்க. டிமோனை வெல்கம் பண்ணலாமா? ஹாய் டிமோன். ஹாய் பூம்பா, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன ஸ்டோரி? இன்னைக்கு வினோத பறவையால வாழ்ந்தது யாரு, வீழ்ந்தது யாரு அப்படின்னு ஒரு வினோதமான கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வினோதமான பறவையா? எப்படி இருக்கும் அது? பறவைனா எப்படி இருக்கும்? பறவைனா ரெக்கை இருக்கும், மூக்கு இருக்கும், வானத்துல பறக்கும். அது எல்லா பறவைக்கும் தானே இருக்கும். ஆமா, இது எப்படி இருக்கும்? இதுக்கு தங்க சிறகு இருந்துச்சாம். தங்கமா? சூப்பர். சரி, இந்த தங்க சிறகு உள்ள பறவை என்ன பண்ணுச்சுன்னு நம்ம பார்க்கலாமா? ரஞ்சனியோட அம்மா தான் பேணி. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம். அங்க வேலை முடிஞ்சதும் கொடுக்கற சிறிய அளவு அரிசியை வச்சுதான் அவங்க ரெண்டு பேரோட அண்ணனைக்கு வாழ்க்கை இருந்துச்சாம். பாவம்ல? ஆமா, அவங்க கூட வேற யாரும் இல்லையா? யாருமே இல்லையா. ரஞ்சனியும் அவங்க பொண்ணும் தான் இருந்தாங்களாம். ரஞ்சனியும் வேணியும் மட்டும்தான் இருந்தாங்களாம். வேணி பொண்ணு, ரஞ்சனி அம்மா, சரியா? ஆமா ஆமா, கரெக்டா சொன்ன. வேணி ஒரு நாள் வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோயேன். அவங்க ரெண்டு பேரும் பட்டினி தானா? ஐயோ. வேணியும் ரஞ்சனியும் கிடைச்சதை வச்சுதான் எளிய ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். குட்டி பொண்ணு ரஞ்சினி அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஆசை எதுவும் படவே மாட்டாளாம். குடுக்கறத வாங்கிடுவாங்களா? ஆமா ஆமா, அவங்க அம்மா என்ன குடுக்கறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க வாங்கிப்பாங்களாம். ஆனா நானா அப்படி இல்ல, நான் அடம்பிடிப்பேன். எனக்கு என்னதான் வேணுமோ அதுதான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இருக்க கூடாது. இங்க பாத்தியா, இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமால. ஆமா ஆமா, மகளுக்காக வேணியும் விடாம வேலைக்கு போயிட்டும் வந்துட்டும் இருந்தாங்களாம். தினமும் கொண்டு வர அரிசிய காய வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்களாம். காய வச்சா? ஆமா, அரிசியில பூச்சி எல்லாம் இருக்கும் இல்ல? ஆமா, அதனாலதான் அவங்க காய வைப்பாங்களாம். நீ சாப்பிடுற அரிசியில எல்லாம் பூச்சி இருக்குமா? நானா சமைக்கிறேன், அம்மா தானே சமைச்சு கொடுக்குறாங்க. ஆனாலும் நீ போய் பாக்கணும்ல? நானும் எதுவுமே செய்ய மாட்டேனே, ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அம்மாக்கு. அதை வேற ரொம்ப பெருமையா சொல்றேல்ல. இனிமே நான் செய்யறேன். சரி சரி. ஆனா வேணி அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க அம்மாக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாளாம். சூப்பர்ல. ஆமா, அன்னைக்கு வேணி அடுத்த நாளைக்கான அரிசிய சேர்த்து கொண்டு வந்துட்டாளாம். அதுல கொஞ்சம் வண்டு எல்லாம் இருந்துச்சாம். வண்டுனா என்னது? குட்டி குட்டியா ஒரு பூச்சி இருக்குமே அரிசி இல்லாதது தானே? ஆமா, அந்த அரிசியை தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்களாம். பாவம்ல. ஆமா, வெயில்ல நல்லா காய வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணி என்ன பண்ணாலாம், ஒரு துணியை போட்டு இந்த அரிசியெல்லாம் போட்டுட்டு ஒரு குச்சியை எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பிட்டாலாம். வேணியும் அமைதியா உட்காந்துட்டு அந்த அரிசிய பார்த்துட்டே இருந்தாளாம். அப்போ ஒரு சிட்டுக்குருவி அவ பக்கத்துல வந்துச்சா. சிட்டுக்குருவியா? குட்டி குட்டியா இருக்குமே அதுதானே? ஆமா, சிட்டுக்குருவி அழகா குட்டியா இருக்கும்ல, அதுதான் அவ பக்கத்துல வந்துச்சா. அவ பக்கத்துல வந்து உட்காந்து ரெண்டே ரெண்டு அரிசியை எடுத்து சாப்பிட்டுச்சா. அவளும் ரெண்டு அரிசி தானே, சரி போனா போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாளாம். சூப்பர். கொஞ்ச நேரத்துல ஒரு வயசான காக்கா அவ பக்கத்துல வந்து உட்காந்துருச்சாம். காக்காக்கும் அரிசி கொடுத்தாளா? ஆமா, அது ரொம்ப பாவமா இருந்துச்சாம். சரி, இந்த காக்கா எவ்வளவு சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச வேணி அந்த காக்காக்கும் கொஞ்சோண்டு அரிசியை கொடுத்தாளாம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு தங்க சிறகுகளை கொண்டு அவ்வ ஹைட்டுக்கு ஒரு பறவை வந்துச்சாம். அது ரொம்ப பாவமா தலையை தொங்க போட்டுட்டு, எனக்கு ரொம்பவும் பசி எடுக்குது, எங்க தேடினாலும் சாப்பாடே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேணி கிட்ட வந்து கொஞ்சம் அரிசி கேட்டுச்சான். வேணி கொடுத்தாளா? கொடுத்துருப்பான்னு நினைக்கிறியா? ரெண்டு பறவைக்கு கொடுத்தால, அப்ப இதுக்கு என்னாச்சு? இதுதான் அவ ஹைட்டுக்கு இருக்கு இல்ல? ஆமா. ஆனா வேணி என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? பாவோன்னு பாத்துட்டு அவளுக்கும் கொடுத்தாளாம். அப்புறம் என்னாச்சு? கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க இருந்த எல்லா அரிசியும் அந்த தங்க சிறகுகளை கொண்ட பறவை சாப்பிட்டுடுச்சான். வேணி அம்மா திட்டுவாங்களே. ஆமா ஆமா, வேணியும் ரொம்ப பயந்துட்டாளாம். அவ உன்னை பாவோன்னு பார்த்து கொஞ்சமா சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி கொடுத்தா, கண்ண முடி திறக்கிறதுக்குள்ள இவ்வளவு அரிசியும் காலி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அப்புறம் என்ன பண்ணுச்சு அந்த தங்க சிறகுகள் உள்ள பறவை? எங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்ல போறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேணி அழ ஆரம்பிச்சிட்டாலாம்.
பறவை என்னை மன்னிச்சுடு, ரொம்ப பசி எடுத்ததுனால தான் நான் சாப்பிட்டேன். என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது, நீ வரியா, உனக்கு என்ன வேணுமோ நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க பறவை கூப்பிட்டுச்சான். வேணி போனாலா? அவள் கொஞ்சம் யோசிச்சாலாம், எங்கள் அம்மா வர நேரம் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா வேற கோபமாக வருவாங்க, எனக்கு இதுவும் வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான் வேணி. ஆனால் இந்த பறவை, வேண்டாம் வேண்டாம், நீ அதெல்லாம் பண்ணாத, உங்கள் அம்மாவை எப்படியாவது சமாதானம் பண்ணணும்ல, அதனால இங்கே தான் பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, நீ வா, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க பறவை அவளை கூட கூட்டிகிட்டு போயிடுச்சான். சூப்பர். அப்புறம் என்னாச்சு? அதுதான் தங்க பறவைல்ல. ஆமாம். அதுக்கிட்டே என்ன இருக்கும்னு நீ நினைக்கிற? தெரியல, நீயே சொல்ல. மரத்து மேலே தங்கத்தால் ஆன ஒரு வீடு இருந்துச்சான். தங்க வீடா? எப்படி எங்க தங்க வீடு வந்துச்சு? அதுதான் தங்க பறவைல்ல. அங்க ஃபுல்லா தங்கம் இருந்துச்சான். ஐயோ, இந்த மரத்து மேல எப்படி ஏறினா வேணி? கரெக்டா கேட்டேன், எனக்கும் அதே டவுட் தான் இருந்துச்சு. அது என்ன பண்ணுச்சான் தெரியுமா? என்ன பண்ணா? நான் இந்த வழியாதான் நிறைய தடவை போயிருக்கேன், ஆனா ஒரு நாளும் இந்த மரத்தை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேணி ஆச்சரியப்பட்டாளா. சரி, எப்படி மேல ஏறுவது அப்படின்னு சொல்லிட்டு வேணிக்கும் இதே டவுட் தான் இருந்துச்சா. பறவை உனக்கு என்ன மாதிரி ஏணி வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். என்ன கேட்டா? அவளுக்கு தெரிஞ்ச ஒரே ஏணி மரத்தினால செஞ்ச ஏணி தான். ஏன்னா நம்ம அது மட்டும் தானே யூஸ் பண்றோம். அதனாலதான் வேணியும் எனக்கு மரத்தால் ஆன வேணியே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அந்த வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாலாம். அந்த வீட்டுல என்னென்னலாம் இருந்துச்சு தெரியுமா? இருந்துச்சு, தங்கத்துல சேரு, தங்கத்துல டேபிள், எல்லாமே தங்கத்திலயே இருந்துச்சான். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துதான். அவ சுத்தி சுத்தி பார்த்தாலாம். அப்புறம் உடனே என்ன பண்ணுச்சான் அந்த பறவை வேணிக்கிட்ட, நீ என்ன சாப்பிடுற அப்படின்னு கேட்டுதான். என்ன சொன்னா? அவ, எங்க அம்மா டெய்லி எனக்கு வாழை இலையில தான் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை நான் ரொம்ப சந்தோஷமா திருப்தியா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாலாம். எனக்கு அந்த மாதிரியே சாப்பாடு கொடு அப்படின்னு அந்த தங்க பறவை கிட்ட கேட்டாலாம். யாரு? வேணி. பறவையும் அவ கேட்டத கொடுத்துச்சா. சூப்பர்ல. அன்னைக்கு செம்ம விருந்து தானா போ அவளுக்கு. அவதான் பாவம் இல்ல, அவ என்ன சாப்பிடுவா டெய்லி? வெறும் அரிசி சாதம் தான் சாப்பிடுறா. இன்னைக்கு அவளுக்கு நல்ல விருந்து கொடுத்துதான் அந்த தங்க பறவை. பாத்தியா, அவருக்கு அவ கொஞ்சோண்டு அரிசி அந்த தங்க பறவை கொடுத்ததுனால அந்த தங்க பறவை அவளுக்கு என்னெல்லாம் பண்ணுதுன்னு. ஆமா ஆமா, அதுக்குதான் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்து பழகணும். நீ ஒன்னு கொடுத்தீனா உனக்கு என்னவா வரும்? நிறைய கிடைக்கும். சரி, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அந்த பறவை வேணிக்கு முன்னாடி மூணு பெட்டிங்களை வச்சுதான். என்னதுக்கு மூணு பெட்டி? எனக்கே தெரியலப்பா, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலையே. சரி, அந்த பெட்டியில என்ன இருக்குன்ட்டு அவளுக்கும் தெரியலையா? உங்க அம்மா கோபப்படாத அளவுக்கு அந்த பெட்டியில ஒரு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தங்க பறவை. ஆனா உனக்கு நான் மூணு பெட்டியும் தரமாட்டேன், இந்த மூணு பெட்டியில ஏதாவது ஒரு பெட்டியை மட்டும்தான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த தங்க பறவை. என்ன பெட்டி எடுத்தா? அவளும் என்ன பண்ணாலாம், கொஞ்சம் யோசிச்சு ஒரு பெட்டிய திறந்தாலாம். என்ன இருந்துச்சு அந்த பெட்டியில? அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல வெறும் தங்க காசுங்களா இருந்துச்சான். ஐயோ, சூப்பர்ல. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான், ஏன்னா இவ்வளவு நாள் அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா. ஆமா, சாப்பிடறதுக்கே கஷ்டமா இருந்துச்சுல்ல. அவங்க அம்மாவும் ரொம்ப பாவம் இல்ல, அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு டெய்லி வேலைக்கு போயிட்டு அதை வச்சுதானே அவளுக்கு கொடுத்தாங்க சாப்பாடெல்லாம். ஆமா, அதனால இந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு அவ என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிற? அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாளா? அந்த பெட்டியில வந்த வருமானத்தை வச்சு அவ ஒரு நல்ல கடைய ஆரம்பிச்சாளா. சூப்பர். அப்போ அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை நிறுத்திட்டாங்களா? கண்டிப்பா, அவளுக்கு தான் ஒரு பெட்டி ஃபுல்லா தங்க காசு கிடைச்சிருச்சு. ஆமால. அப்புறம் எப்படி அவங்க அம்மா அவ வேலைக்கு போவ அவ சம்மதிப்பா சொல்லு? ஆமா, அவங்க ஒரு சின்ன கடைய ஆரம்பிச்சு அதுல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களா. இப்ப என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்துச்சு? அக்கம் பக்கத்தினருன்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியும்ல. ஆமா, அவங்க தான் சந்தேகப்பட்டிருப்பாங்கல்ல, எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்துச்சுன்னு சொல்லி. ஆமா ஆமா, அவங்கதான். ஆமா ஆமா, அக்கம் பக்கத்தினருக்குதான் ஒருத்தவங்க நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காதே. ஆமா, இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா பரவிடுச்சான்.
உடனே எல்லாரும் இவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறாமப்பட்டாங்களாம்பா. பொறாமப்படுறதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறியா பூம்பா? கண்டிப்பா இல்ல, பொறாமவே படக்கூடாது. நீ பொறாமப்படக்கூடாது. பொறாம அப்படின்றது ஒரு தப்பான செயல்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். கரெக்டா சொன்னப்போ பொறாமப்பட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம இருக்கிறத விட இன்னும் மோசமாக தான் போவோம். ஆமாம், நம்ம யாரை பார்த்தோம் பொறாமப்படவே கூடாது. நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இருந்ததுனால தான் ரஞ்சினியும் வேணியும் நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சது இல்லையா? ஆமாம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? வேணியோட பக்கத்து வீட்டில் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தாலாம். அவளுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாலாம். அப்புறம் என்னாச்சு, அதிர்ஷ்டம் வந்துச்சா? அவ இந்த விஷயம்தான் ஊர் ஃபுல்லா பரவிடுச்சு இல்லையா? ஆமா, அந்த தங்க பறவை வந்து கொடுத்துச்சுன்னு சொல்லி. மாயா என்ன பண்ணா தெரியுமா? ஒரு பக்கெட் ஃபுல்லா அரிசி நிறைய தானியங்களை எடுத்துட்டு மரத்து பக்கத்துல அந்த பறவைக்காக காத்துட்டு இருந்தாலாம். பறவை வந்துச்சா? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? சிட்டுக்குருவியா? கரெக்டா சொன்னபோ அந்த சிட்டுக்குருவி தான் வந்துச்சா. சூப்பர். சிட்டுக்குருவி வந்த பிறகு யார் வந்தா? அந்த சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு கொடுத்துச்சா அந்த மாயா? கொடுத்தா கொடுத்தா. அதுக்கப்புறம் யார் வந்தது? சிட்டுக்குருவிக்கு அப்புறம் காக்கா. கரெக்ட், வயசான காக்கா. ஆனா இவ என்ன பண்ணா தெரியுமா மாயா? என்ன பண்ணா? அந்த காக்காவை தெரித்துட்டாலாம்பா. அச்சோ. ஆனா வேணி என்ன பண்ணா? வேணி அந்த காக்காக்கும் சேர்த்து சாப்பாடு கொடுத்தா. மாயா என்ன பண்ணா? அந்த காக்காவை தெரித்துட்டாலாம். அப்புறம் என்னாச்சு? கடைசி அந்த பறவை வந்தது. கடைசியாதான் தங்க பறவை. தங்க பறவை வந்துச்சா? தங்க பறவை வந்து என்ன பண்ணிருக்கோம்? அரிசி கேட்டிருக்கோம், எனக்கு பசிக்குது எனக்கு அரிசி கூட கேட்டிருக்கோம். எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சான் தங்க பறவை. சாப்பிட்டுட்ட பிறகு அப்புறமா மாயா அதே மாதிரி பிளான் பண்ணலாம். நான் உன் கூட வரேன், எங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு உன்கிட்ட இருக்கிறத கொடு அப்படின்னு கேட்டாலாம். மரத்துக்கு அடியில போய் நின்னு ஒரு ஏணிய போட்டுட்டு மாயாவும் அந்த ஏணி மேல ஏறி மேல போயிட்டாலாம். மாயாவும் அங்க இருந்த தங்கத்தெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்தாலாம். தங்க பறவை மாயாவை தனது வீட்டுக்கு கூட்டு போயிடுச்சான். அங்க போன உடனே மரத்தடியில நின்னு என்ன ஏணி வேணும் அப்படின்னு மாயா கிட்ட பறவை கேட்டுச்சான். இல்ல தங்க ஏணி கேட்டாலாம். அவளுக்கு எப்படி தெரியும்? அதுதான் தங்க இறகு உள்ள பறவை இல்லையா? பறவையும் என்ன பண்ணுச்சான் தெரியுமா? தங்க ஏனிய வரவழைச்சுதா. அதுல ஏறி ரெண்டு பேரும் மேல போயிட்டாங்களாம். அவளுக்கு உனக்கு என்ன வேணும் சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சான். இவ என்ன சொன்னாலும் தெரியுமா? என்ன கேட்டா? எனக்கு தங்கத்தட்டுல சாப்பாடு வேணும்னு கேட்டாலாம். சுச்சோ. ஆனா வேணி என்ன கேட்டா? வாழை இலையிலதான் கேட்டா. அதையும் அந்த பறவை கொடுத்துச்சாம்பா. அதுக்கப்புறமா கடைசியா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணா வேணிக்கு தங்க பறவை என்ன பண்ணுச்சு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. மூணு பாக்ஸ் கொடுத்தால. அதே மாதிரி மூணு பெட்டிய மாயா கிட்டையும் காமிச்சாலாம். மூணு பெட்டியில உனக்கு என்ன பெட்டி வேணும் அப்படின்னு அந்த தங்க பறவை கேட்டுச்சான். வேணி சின்ன பெட்டி தானே எடுத்தா? ஆனா மாயா இருக்கிறதுலயே பெரிய பெட்டியா எடுத்துதான். ரொம்பதான் ஆசைல மாயாவுக்கு. பேராசைதான் போ. அப்புறமா என்ன ஆச்சான் தெரியுமா? என்னாச்சு அந்த பெட்டி? அப்புறம் என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? வீட்டுக்கு மூணு பொருட்களையும் மாயா எடுத்துட்டு போனாலாம். மூணு பொருட்களா? என்னென்னது? ஏணி, தட்டு, அதுக்கப்புறம் பெட்டி. சூப்பர். வீட்டுக்கு போன உடனே அந்த ஏணி என்ன தெரியுமா ஆச்சான்? பழைய மூங்கில அணைச்சான். தங்கம் போயிடுச்சாம்பா. அதுக்கப்புறம் அந்த தட்டு பழைய தட்டா மாறிடுச்சான். அதுக்கப்புறம் பரவாயில்ல, இது ரெண்டுதான் மாறிடுச்சு, நம்ம கிட்ட இந்த பெட்டி தான் இருக்கு, இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பெட்டிய திறந்தாலாம். அதுதான் இல்ல, அது உள்ள இருந்து சட்டுன்னு ஒரு பாம்பு வந்துச்சான். அவ பயந்து ஓடி போயிட்டாலாம். தங்கம் வந்து வேணிக்கு தான் இருந்தது, மாயாக்கு இல்ல. எதனால நீ நினைக்கிற? மாயா ரொம்ப பேராசை பிடிச்சா அதனாலயா? நம்ம ஏற்கனவே ஒரு கதையில பாத்துருக்கோம் இல்லையா, பேராசை இளவரசி. ஆமா, அதுல கூட நம்ம ஒரு கருத்து சொன்னோம், ஒரு நீதி சொன்னோம், ஞாபகம் இருக்கா?
கரெக்ட். அதே மாதிரிதான் போ, கிட்டத்தட்ட இந்த கதையிலயும் அந்த பேராசை இளவரசு மாதிரியேதான் மாயாவும் நடந்துகிட்டா. இன்னியோட கதை சூப்பரா போச்சு, இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு கதையோட அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பாய் சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில வர மாதிரியே நீங்களும் தன்மையா பொறுமையா இருக்க பழகிக்கோங்க. எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்படணும். நமக்கு அம்மா அப்பா என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை வச்சு ஹாப்பியா இருக்கணும், சரியா? ஓகே, இன்னியோட ப்ரோக்ராம் முடிஞ்சது. இதே மாதிரி வேற ஒரு ப்ரோக்ராமோட அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.